நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்னத்தை எடுத்து பேசுகிறான், நல்லதை எடுத்து பேசுகிறான். அப்போ உனக்குள்ள இந்த பொக்கிஷம் அந்த நல்ல இருதயத்துக்குள் இருந்தால் உன் வாயில் வருகிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளாய் வரும், நல்ல குணங்கள் வெளிப்படும், நல்ல சுபாவங்கள் வெளிப்படும். உன்னை பகைக்கிறவங்களை கூட நீ அருவறுத்தோ அல்லது சாபமிட்டோ அவங்கள துன்பப்படுத்தி நீ பேச முடியாது. ஏன்னா இந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது, நல்ல இருதயமாக நல்ல மனுஷனுக்குள்ளாக. அப்போ நமக்குள்ள நல்ல இருதயம் இருந்தால் தான் இது வரும், இல்லாத ஒன்று கொண்டு வர முடியாது. இல்லை பழமொழி சொல்கிறாங்க, செட்டியில் இருக்கிறது தான் எதில் வரும், அழைப்பில் வரும். அப்போல்லாம் இப்போ தான் கரண்டி, அப்போல்லாம் அழைப்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தேங்காய் ஓடிக்கிறம கொட்டாங்காச்சி அதில் ஒரு நீட்டாக ஒரு மூங்கில் மாதிரி போட்டு அதை அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் கரண்டி. அது கெட்டு கூட போகாது. அதனால தான் பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இந்த சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அழைப்பில் வரும். அப்போ இருதயத்தும் இருதயம் நல்ல இருதயமாக இருந்தால் நல்ல பொக்கிஷங்கள் வெளிப்படும், பொல்லாத இருதயம் இருந்தால் பொல்லாதவைகள் தான் உனக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஒரு கிறிஸ்தவ ஒரு விசுவாசிக்குள்ளாக அவ்விசுவாச வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், மற்ற பேர் துக்கப்படும்படியான வார்த்தைகள் வரவே வராது. அந்த பெர்க்மன்ஸை அழகாக பாடுகிறார், என் வாயின் வார்த்தைகளால் பின்னர் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். அப்புறம் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தை மற்ற காயப்பட்டவங்களுடைய அந்த இருதயம் ஆற்றப்படும் படிக்கு நம்முடைய இருதயம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு எச்சரிக்கிறார்.